பாப் வேற லெவல்ல. இந்த ஸ்கின் நான் வந்து ஆசிக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஓகேவா? இந்த ஸ்கின் எனக்கு கிடைச்சிருச்சு, ஜாலியோ ஜாலி ஜாலிக்கல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் கேம் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்துருக்கு, அதுக்கு பேர் வந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெக்டர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த வெக்டர் ஸ்கின்னை எப்படி நம்ம ஒரே ஸ்பின்ல எடுக்க போறோம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிமூவ் பண்ணலாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃப்ரீ ஸ்பின்ல எடுக்கிறது அப்படின்றத இந்த வாத்தி இந்த சம்ம ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ கிரீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு டொடாயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் உலகத்தில் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக திரைக்க வந்து சில மாதங்களேயான புத்தம் புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லுவோம் நம்ப கூடாது, ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மட்டும் வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்போ ஐயோ ஐயோ கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி பண்ணிருக்கலாம். சரி, இப்போ சார்ஜிங் இல்லை. சரி, ஒன்பதாவது ஸ்பின்லேயே கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு ரவி மாரி பேக் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அங்கே நிற்கிற மாதிரி நின்றுச்சு, இன்னும் என்ன ஆகுறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க, இந்த ஸ்கின் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா MP40 M1887 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போகுது, வெளியே போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேஞ்ச் என்ன, இதோட ப்ளஸ் என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வாட்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், இதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுப்புக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு இதுக்கப்புறம் டபுள் ஹெக்டர் தான் அழுத்தந்தான் ஜாலி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டபுள் ஹெக்டரில் போயிட்டு இந்த ஜோடி 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 பூராவே குஞ்சு பூராவே, ஐயோ இது பேர் அது மறந்து போச்சு, பாட்டு தப்பாயிடும், ஆனால் நமக்கு தெரியாமல் எதாவது பண்ணி போட்டு பாட்டு கிட்டு தப்பாயிட போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நிற்கிறாப்புல சூப்பராக, இந்த கையில் ஒரு கலர் அந்த கையில் ஒரு கலர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இது எப்படி எவ்வளோ டேமேஜ் அடிக்குது, என்ன இதில் இதில் என்ன அப்படி இருக்குது, அவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வெக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், மேகசின் அதிகமாக இருக்கும், என்கிட்ட இருக்க வெக்டர், ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ரெண்டாவது ஒரு வெக்டர் வாங்குகிற ஸ்கின்னு, ஸோ அதுக்காக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரேஞ்சு டபுளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க, டேமேஜை கம்மி பண்ணாங்க. ஸோ அதை அப்படி கம்மி பண்ணிட்டு நைஸாக திருட்டுக்குட்டி வேலை பார்க்குதுங்க. இங்கே டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரேஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எப்படி அடிக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ட்ரைனிங் மோடில் வழக்கம் போல் ட்ரைனிங் மோடில் போயிட்டு இந்த வெக்டாரு எப்படி அடிக்க போகுது, ஸ்கின் இல்லாமல் எவ்வளோ அடிக்குது, ஸ்கின் இருந்தால் எவ்வளோ அடிக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கான வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை சொல்லித்தரேன், எப்படி ஃப்ரீயாக வாங்குறது டைமண்ட். ப்ரோ அந்த ஃப்ரீயாக வாங்குற டைமண்ட் ட்ரிக்ஸை மட்டும் சொல்லி கொடுப்போம், நீ மட்டும் 1000 போடுறா, 2000 போடுறா, 3000 போடுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 23 பாய்ஸா, ஒரே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 போதுங்க, வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி மறுபடியும் ஒன்று ஒன்று வாங்குவோம். எந்த பக்கத்தில் வாங்குறதுனே தெரில எனக்கு, மந்து போச்சு ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். அங்கே பாருங்கள் எவ்வளோ தரம் போகுதுன்னு பார்ப்போம். என்னடா ஒன்று எடுத்தால் 6-5 போகுது, டேய் ஆடா பிச்சைக்கார பசங்களா, ஒன்று எடுத்தால் 6-5-4 ஆஹா, டேய் ஒன்று எடுக்காமல் ஒன்று மட்டும் எடுத்தால் நல்லா நிறையா டேமேஜ் போச்சு. ஓஹோ கைஸ் பாருங்கள், ஒன்று மட்டும் ஒரே ஒரு வெக்டர் மட்டும் எடுத்தினா சூப்பராக அடிக்குது, MP40 மாதிரி அடிக்குது. ஸோ பாருங்கள் பாருங்கள் 23-92 ஓகேவா? எங்கேயோ போயிட்டேன் நான், இதுக்குள்ளே அப்பப்போ எதையாவது நடந்துருதுங்க, உள்ளே இழுத்து போட்டுருது. எங்கள் MP40 எடுப்போம், ஒரு MP40 எடுப்போம். ஸோ டபுள் வெக்டர் ஒரே இந்த ஓ, ஒருவேளை ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் ஒரு ஒரு இது கொடுக்குறாங்களோ, இதுக்கு எப்படின்னு போது 23-24 இது மாதிரி தான். ஓ அதெல்லாம் எதுவும் இல்லைவா, சார் நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து இது எடுக்கிறோம் MP40 நம்ம இப்போ எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ டேமேஜ் மட்டும் பாருங்கள். சிங்கிள் வெக்டருக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணி MP40 தான் பாருங்கள், 25 அது 24 போச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 23-92 போகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா 24, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100+ போச்சு நினைக்கிறேன், இருங்க 137, இது லாங்கு
லாங் ரேஞ்சில் போனாலும் 23 போதுங்க, 23 இந்த திறந்து பாருங்கள் ரேஞ்ச். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணனால நமக்கு அதே தான் பவர் வரும். MP40 எப்படி இது பண்ணுறோமோ அதே பவரு இப்போ இந்த வெக்டார் சிங்கிள் வெக்டாருக்கு பவர் ஏற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டபுள் வெக்டாருக்கு பவர் இறக்கியிருக்காங்க. டபுள் வெக்டார் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இருங்க வரேன், அதையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. டபுள் வெக்டாரோட பவர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிட்டக்கு நின்று அடிக்கும் போது மாசாங்க, நீங்கள் கிட்டக்கு இங்கே பாருங்கள் இது 23 23 17, அது தூர தூரமாக போகும்போது அப்படியே குறைஞ்சினே போகுது, 14 அவ்வளோதான். இவ்வளோ தூரம் போனோடனே 6 5 தான், 6 4 5 6 4 5 தான். ஸோ அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கிட்டக்கு இழுத்து பிடிச்சி அடிச்சிங்கன்னா செத்து போயிடுவான் அவன், அவ்வளோதான் செத்தே போயிடுவான். தம்பி வரவே மாட்டாப்பில. அடுத்து நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு சுவிட்ச் பண்ணி இப்படி அடிச்சு விட்ருங்க, MP40 சமம். ஓகேவா, சிம்பிள், இப்படி சுவிச் பண்ணி அடிச்சு விட்ருங்க. கிட்டக்க வந்துட்டேன்னா டக்குன்னு இப்படி ஒரு ரீடோட போட்டு ஜபுக்கு அமுத்தி விட்டிங்கன்னா செத்து போயிடுவான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உயிர் பழிச்சு வரணும்னு ஒரு ஒரு யுகமே ஆகும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வெக்டரை பொறுத்த வரைக்கும், ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா இது இந்த எதையாக பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கேன், M1887 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தாங்க போகுது. இதே லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சு பார்ப்போம். இந்த ரேஞ்சிலேருந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா 9 13 தாங்க போகுது. 9 13 23 எங்கே இருக்குது பாருங்கள், பார்த்துக்குங்க, நீங்களே பார்த்துக்கிங்க. ஸோ சிங்கிள் வெக்டார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருச்சு. MP40 M1887 வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கிட்ட போய் அடித்தா தான் அடிக்குது, 12 15 10 15 அடிக்குது M1887. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுடுச்சு. ஸோ ஒரு சிங்கிள் வெக்டார் ஹேண்டில் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த சிங்கிள் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குது. ஸோ ஓகே, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சா, நம்ம வெளியே வந்துடலாம். சரி, எப்படி ப்ரோ அந்த ஸ்பிரீ ஸ்பின்னு சொல்கிறியா ப்ரோ, அது எப்படி ப்ரோ பண்ணுறது, அது பேர் என்னது, எப்படி ப்ரோ நான் வந்து ஃப்ரீ டைமண்டாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்சோ கோல்டு வழியாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணேன். விண்சோ கோல்டு எப்படி டாப் அப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை அப்படியே இப்போ ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 4 5 கேம் ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 200 to 500 டைமண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க்கை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்காக, பிஎஸ் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணி அதுலேயே வந்து டாப் அப் பண்ணுறது 15% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 15% டிஸ்கவுண்ட் இருக்குது, 15% எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கம்மி காசும் கம்மி டைமண்டும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் விண்சுகோல்ட் ஆப், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக்ஸ், எல்லாரும் எடுக்கக்கூடிய ட்ரிப்ஸ். ஸோ உங்களோட யூஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெக்டரை நம்ம எடுக்கிறோம், தட்டணத்துக்குறோம், எல்லாருமே லைவுக்கு வந்துடுங்க. ஸோ 6 மணிக்கு நம்ம டீம் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அங்கே ஃபுல் ஸ்பேம் பிவிஎஸ் கேமிங் இந்த சேட், ஓகேவா, பிவிஎஸ் சல்லக்குட்டிஸ் இந்த சேட் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நம்ம டீம், நம்ம ஹோம் டீம் ஆடுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெத்தா அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ FFIC வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. இஸ்போர்ட்ஸ் டீம் ரிவல் செய்யப்படும் கூடிய விரைவில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன் ப்ரோ வீடியோ போடாமல் போனீங்க இவ்வளோ நாளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கமிங் சூன் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பாய் அண்ட் சி யூ. எல்லோரும் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ஃபன்னாக சொல்லியிருந்தேன், நிறைய டிப்ஸ் அந்த ஒன் ஸ்பின் டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதுக்காகவா அது லைக் போட்டு விட்டுறீங்க. எங்கடா சொன்ன நீ அது ஒன் ஸ்பின் சுத்தா, லாஸ்ட்டாக ஒன் ஸ்பின் தானே இருந்துச்சு, அதை சொன்னீங்க நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், பாய் அண்ட் சி யூ, லவ் யூ ஸோ மச், எல்லோரும் ஜாலியாக இருங்க. பாய் பாய் பாய், சி யூ.